ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் வரும். இப்போ நான் வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் கிளாஸில் மெஷர் பண்ணுறதுனால இதை மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, இப்போ அந்த கப்லேயே 1/4 கப் கர்ட் எடுத்துக்கலாம். தயிர் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கப்லேயே 1/2 கப் வந்து நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டேன், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரவையில் அதை ஆட் பண்ணிடலாம். அதக்குனதை இப்போ ஆட் பண்ணிட்டேன். இது 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டிருக்கேன், உங்களுக்கு இஷ்டம்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேணாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பணியாரக்கல் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹீட் ஆனதும் லைட்டாக எண்ணெய் விட்டு இப்போ பணியார மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வைங்க, அப்படியே 2 மினிட்ஸ் நல்லா வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா வரும். திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 1-2 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள், நம்மளோட ரவை பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ரவை பணியாரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் வேணும்னா தினாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.